தம்பி, தம்பி இங்கே பக்கத்தில் மெக்கானிக் யாராவது இருந்தால் கூப்பிட்டு வர முடியுமா? உன் கார் ரிப்பேர் ஆனால் நீ போய் கூட்டிட்டு வா. என்ன கூட்டிட்டு வர சொல்கிற? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? பேயா, வாட்டர் டிஸ்டர்பன்ஸ். கொஞ்சம் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மெக்கானிக் யாராவது அனுப்ப முடியுமா? நானே மெக்கானிக் தாங்க. ஆடி கார்ல இருந்து அரப்பாடி லாரி வரைக்கும் சும்மா பிரிச்சு மேஞ்சிருவேன். தம்பி யாரு? டிரைவரா? அப்பா அப்பா, 5 minutes கரெக்ட் பண்ணிடுறேன் காரை. ஆக்சுவலி இன்ஜின் இங்க இருக்க கூடாது. என்ன கம்பெனி? ஓ, இந்த காரா? பார்ட்டி, நல்ல வெயிட் பார்ட்டின்னு நினைக்கிறேன். காரை ரிப்பேர் பண்ணி அப்படியே அவன் மனசு ரிப்பேர் பண்ணி கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட வேண்டியதா? ரிப்பேர் பண்ணுற மாதிரி சமாளிப்பான். சார், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ண சொன்னால் ஹார்ன் அடிக்கிறீங்க. எங்கே ஆளை காணா? டேய் மெக்கானிக் தம்பி, வண்டியை ரெடி பண்ணி தம்பி வீட்டுக்கு கொண்டா. அங்கே வந்த உடனே டீ காஃபி செலவுக்கு 5 பத்தோ தரேன். தம்பி வீடு தெரியுமில்ல? ஏன் தெரியாமா? ஏய், வண்டியை சீக்கிரம் ரெடி பண்ணி வீட்டில் கொண்டு வந்துடுறா. யார் தெரியுதுல? மை மாமா சென்னையிலேருந்து கமிங் ஹியர். தட் ஒன் ஆண்டி டாட்டர் திவ்யா. இங்கிலீஷ் தெரியுமாடா? தமாஷ் புஞ்சிக்காரன். யாயா மாமா, ஜோக்கர் பாய். ஏன் அத்தை பொண்ணை அவன் லாக் பண்ணிட்டேன். அவன் அத்தை பொண்ணை நான் லாக் பண்ணுறேன். அவளுக்கும் நாய் பிடிக்கும், எனக்கும் அவளை பிடிக்கும். முதல்ல நாய்க்கு ஃப்ரெண்ட் ஆகிறான், அப்புறம் அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிறான். என்னங்க 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 எங்க இது உங்க பேபிங்களா? ஆமா, என்னாச்சு? யாருமே இல்லாம தனியா தெருவுக்கு வந்துருச்சுங்க. திருநாயெல்லாம் வெறி புடிச்சு விரட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் அப்படியே நடுவுல பாஞ்சு ஒரு குட்டி கரணப்பட்ட குட்டி பேபிய காப்பாத்திட்டீங்க. அந்த திருநாய் கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த சொரிநாய் கிட்ட மாட்டி. இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஏதாவது டீ காஃபி சாப்பிடுறீங்களா? ஓ, நீங்க எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். கழனி தண்ணி இருக்கு, சாப்பிடுறியா? இந்தாங்க காஃபி எடுத்து வர. ஃபாரின் பிஸ்கட். நீ அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ண ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் உன் அத்தை பொண்ணை ஒரே நாளில் கரெக்ட் பண்ணிட்டேன் பாத்தியா. ஃபர்ஸ்ட் மீட்லேயே அவள் எனக்கு பிஸ்கட் கொடுத்துட்டு போகிறான். நெக்ஸ்ட் மீட்டில் நான் அவளுக்கு மாங்காய் கொடுப்பேன். சரி, முதல்ல எனக்கு ஒரு பிஸ்கட் கொடுறான். நோ, இது லவ் கிஃப்ட், யாருக்கும் தரமாட்டேன். சி, ஏன் இந்த பிஸ்கட் சாப்பிட்றீங்க? நீங்க தானே கொடுத்தீங்க. ஐயோ, அது நாய் பிஸ்கட்டுங்க. நாய் பிஸ்கட்டா? அதை சாப்பிட்டா வாயில நொர நொறையா தள்ளுமே. கரண்ட் கம்பத்தை பார்த்தா கால தூக்கிடுவானே. ஐயோ, அப்பதா என்ன எதுக்குடா அவர் சொன்ன? நான் லவ்ல விழுந்துட்டேன். யார் மேல? வா, அத்தை பொண்ணு மேல. எழுத்துறா. கோழி கோதுமை சாப்பிட ஆசைப்படலாம், கோல்டு பிஸ்கட் சாப்பிட ஆசைப்படலாமா? கோழி எப்படி கோல்டு பிஸ்கட் சாப்பிட ஆசைப்படும்? கோர்வியா பேசுறங்கிற பேர்ல என்ன கோவப்படுத்தாத. அதே மாதிரி உன்ன எப்படி அவ்வளவு பண்ணுவா? அவ வெள்ளக்காரி மாதிரி வெள்ள விளையாருன்னு வெள்ளையா இருக்கா, நீ வெள்ளரிக்காய் விற்கிற மாதிரி கண்ணுங்கிறேன்னு கருப்பா இருக்கிற, எப்படி செட் ஆகும்? வெள்ளக்கார அமெரிக்காவுக்கு கருப்பா இருக்கிற ஒபாமா அதிபரா இருக்கும் போது வெள்ளையா இருக்கிற ஓ அத்தை பொண்ணுக்கு கருப்பா இருக்கிற நான் கணவரா இருக்க முடியாதா? கலரை காரணம் காட்டி என் காதல பிரிக்க பாக்காத. அவ மட்டும் எனக்கு கிடைக்கல, அவளை நினைச்சே நான் செத்துருவேன். நீ நினைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவ செத்துருவாளே. டேய், அவளுக்கு ஆல்ரெடி நிச்சயம் ஆயிடுச்சுடா. கல்யாணமே ஆனாலும் பரவாயில்ல, நான் அவளை விடுறதா இல்ல. அடுத்த வண்டிக்கு ஆர்சி புக் வாங்கணும்னு நினைக்கிறியா? அசிங்கமா. நான் திருட்டு வண்டிக்கே திஸ்டு பூசரிக்கா சுத்துறவேன். டேய் டேய், என்னடா எதுக்கு இப்ப தூணுக்கு தூணு தாவிக்கிட்டே இருக்க? ஒரு இடத்துல நின்று பேச மாட்டியா? அடுத்த வாரம் அவளுக்கு சென்னையில கல்யாணம்டா. ஒரு வாரத்துல என்ன பண்ணிடுவ? நாளைக்கே சென்னைக்கு போறோம், அந்த மாப்பிளைய பாக்குறோம், தூக்குறோம், மிரட்டுறோம். மிரலலனா? ஐயோ, இது ரிஸ்கா இருக்கு. நான் வரல. அத்த பொண்ணு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என் அத்தை பொண்ணு உனக்கு கிடைக்க விடவே மாட்டேன். உங்க ரெண்டு பேரோட காதலை உசுர கொடுத்தாவது பிரிச்சிருவேன், 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 பிரிச்சிருவேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு உரிமை இல்லையா? கோச்சுக்கிறா. நாளைக்கே நம்ம சென்னை போறோம், அந்த மாப்பிளைய பாக்குறோம், தூக்குறோம். ஓகேவா? மாப்பிள, ஒன் டைம் ஒன்ன ஹக் பண்ணிக்கிறட்டுமா? கம்மச்சா, I love you, da. I love you too.
TN105963 கண்டிப்பா வந்தா மாப்பிள மச்சான். டேய் 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 என்ன வெறும் கையோட போய் என்னடா பண்ண போற? இதோட போ மடையா. கோயிலுக்குள்ள எப்படி கத்தியோட போக முடியும்? சும்மா போனதான் அது கத்தி. இப்படி போனா அது பக்தி. உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த டைமிங்ல யோசிக்கிறதே. ரைமிங்க பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம போ. என்ன பண்ணாலும் காமெடியாவே இருக்கானே ஐடியா. வெறித்தனமா போறவன ஏன்டா கூப்பிடுற? நீ அவன வெறித்தனமா போடுறத போலீஸ்ல எவனாவது போட்டு கொடுத்துட்டா? அதுக்கு அக்கா இந்த பைய பிடிங்க அப்படியே. என்னடா பண்ற? திருப்பாச்சி விஜய் மாதிரியா இருக்கடா. யாராவது கேட்டா சிரிச்சிட போறாங்கடா. அடச்சி சீரியஸா போ. வெரி வெரி தக்காளி சாதம் ஹோட்டல்ல பில்லு குத்துற மாதிரி குத்திட்டானே. எங்க போனாய்? ரொம்ப நேரமா ஆள காணும் மடப்பய. கூழ் ஊத்துறது அந்த பக்கம் போயா. என்னடா இது? ஒண்ணு புரியல. ஆளை குத்திட்டு வானா? அழகு குத்திட்டு வந்திருக்க. நானா குத்துனேன்? அவனா குத்தி விட்டாடா. நீ ஏன்டா அவங்கிட்ட போய் நாக்க காட்டின? நான் எங்கடா காமிச்சு? அப்புறம் அவனா புடிச்சா இழுத்தியா குத்துனே அனுப்பிச்சு விட்டேன். உன்னை வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. ஊர்கா கூட போட முடியாது. போயிட்டாண்டா 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 போயிட்டானா? அவன் எங்க போனாலும் நான் விட மாட்டேன். நீ போய் ஆத்தவ புடி. நான் போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்துடுறேன். அவன் தான் ஃபாலோ பண்ணு. மச்சான் ஃபர்ஸ்ட் மர்டர் பக்காவா பண்ணு. போட்றவா பொருடா? போட்றவா பொருடா? போட்றவா பாரு சார். சும்மா போட்றா போட்றான்னு சொல்லிக்கினே. டேய் நீ என்ன டென்ஷன் ஆகுற? நாங்கெல்லாம் ஆத்தவல எத்தனை மர்டர பாத்துருப்பா. போலீஸ் இடத்துல போடு சார். டேய் இது மெட்ரோ சிட்டி, அங்கங்க கேமரா இருக்கும். ஏடா கூட ஏதாவது பண்ணி மாட்டிக்க கூடாது. மச்சான் அப்படி நல்லா டொக்குல போய் மாட்டிருக்கான். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அவன் முழுசா மூத்திரம் போய் முடிக்கிறதுக்குள்ள நீ அவனை முடிச்சிடுற. அப்படிங்கிற உன்னை விட மாட்டேன்டா. எங்க போய்கிட்டே இருக்கியா? வாக்கிங் போறானோ? நடக்க வச்சே டயர்ட் ஆக்கிட்டானே. பீகார்ல நீங்க வந்து சின்ன குழந்தைகளை கடத்தி காசு கேக்குறது, காலேஜ் பொண்ணுங்களை கடத்தி கற்பழிக்கிறது, ஆந்திரா பார்டர்ல பாடிய தூக்கி போடுங்க, தப்பிச்சு போகும்போது சுட்டுட்டோன்னு கேஸ் மூடிடலாம். டேய் மச்சான் என்னடா ரஜினி மாதிரி போய் கஜினி மாதிரி வர? மச்சான் என்ன விட்டு இளநீர் குடிச்சியா? அது இளநீர் இல்ல, சிறுநீர். அவ ஒண்ணுக்கு போகல, என்ன ஒண்ணுக்கு போக வச்சிட்டா. அவ என்கவுண்டர் போலீஸ் மச்சான். எது என்ன என்ன சுடுறான்? முட்டு சந்தில நாலு பேரை முட்டி போட வச்சு பொட்டிலேயே சுட்டு கொண்டுட்டான் மச்சான். ஏன்டா பயப்படுற? கண்ணை பார்த்து பயப்படுற பரம்பரை நம்மளது. நான் கல்லை பார்த்தாலே பயப்படுவேன் மச்சான். மச்சான் நான் லவ் பண்ணி பார்த்திருக்க, காமெடி பண்ணி பார்த்திருக்க, ஆக்ஷன் பண்ணி பார்த்திருக்கியா? இல்ல. அத நீ இப்ப பாப்ப. வாடா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? போலீஸ் உங்க நண்பன் மட்டும் சொல்றீங்களா? முதல்ல என் நண்பனுக்கு ஒரு பதில் சொல்லுங்க சார். யோ யாரே உங்க அம்மா ஆபீஸ்ல வந்து கத்திட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். வாங்கிட்டு அனுப்ப வேண்டியதானே? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததே உங்க மேலதான் சார். ஏன் மேலயா? இப்ப கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கல, நாங்க கமிஷனர் ஆபீஸ் எதிரிலேயே போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணுவோம். ஹலோ. வா மச்சான். டேய்
உனக்கு என்னடா ஏசியில வேர்க்குது? ஏசியில வேர்க்கல மச்சான், அந்த ஏசியை பார்த்த உடனே வேர்க்குது. அவனை பார்த்தாலே எனக்கு ஒரே பதட்டமா வருது மச்சான். ஏய், இப்ப உனக்கு வர வேண்டியது பதட்டம் இல்லடா, கோபம். உன்னை பார்த்தா அவனுக்கு தான் பதட்டம் வரணும். எடு இதெல்லாம். இப்ப எதுக்குற சட்டை பட்டெல்லாம் கலட்டி விடுற? டேய், எதிரியை மிரட்டணும்னா ஒன்னு பாடி வேணும், இல்ல பாடி லாங்குவேஜாவது வேணும். உனக்கு பாடி இல்ல, பாடி லாங்குவேஜ்ல மிரட்ட அவன. பெரிய சண்டீர் அசன் கமிஷனர் ஆபீஸ்ல சட்டைக்கு பட்டம் போட வர சார் உங்க கூட தானே வராரு, எவ்வளவு டீசன்டா இருக்காரு பாரு. இவன் பாடி லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற முடியலையே. சட்டைக்கு பட்டன் போட்டு போடா. சொல்லுங்க சார், அது வந்து கேன் ஐ ட்ரிங்க் சம் வாட்டர்? தேங்க்யூ சார். ஏன் அவன் திருத்தன் முழிக்கிறான் சார்? அவங்க மேல சமகோபத்துல இருக்கான். என்ன சொன்னோம்? அந்த ஆளு கையில கண்ணு வச்சிருக்கேன், எதுக்குடா போட்டு கொடுக்கற? பயப்படாதரா, நான் இருக்கேன். சொல்லு சார். அவ அத்தை பொண்ண நான் லவ் பண்றேன். சரி. ஏன் அத்தை பொண்ண அவ லவ் பண்றேன்? சரி. அவ அத்தை பொண்ண நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க. அவ அத்தை பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் யார் அத்தை பொண்ண சார் கல்யாணம் பண்றத? கரெக்டா பேசின உடனே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யாரா நீங்க? டேய், நம்மள தெரியலன்றா இவனா? அடுத்த என்கவுண்டருக்கு பிளான் பண்றாங்களா? வண்டி ரெடி பண்ணு தம்பி. எஸ் வாங்க, வண்டியில பேசிட்டே போலாம். போலாமே. எங்கடா கூப்பிடுறேன்? லஞ்ச் டைம்லடா, அதான் ஹோட்டலுக்கு கூட்டு போய் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு பேசலாம்னு கூப்பிடுறாரு. வா போலாம். நல்ல நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லு மச்சா. ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறான்னு சொன்னேன். அதானே பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். டிக்கெட். ஓ, சினிமா கூட்டு போறாரு போல இருக்குடா. இதுல ரெண்டு டிக்கெட் இருக்கு. என்ன படுத்துக்கு சார்? வாழ்நாள்ல உங்களை நான் பார்க்க கூடாது. ஊர் போய் சேருங்க போ. நான் சார், நாங்கள் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், ஏதோ ஸ்கூல் பசங்களை பஸ் ஏற்றி அனுப்புகிற மாதிரி டிக்கெட்டை கொடுத்து எங்களை ஊருக்கு போக சொல்கிறீங்க? ஏதோ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன். அவர் டிபார்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் பொறுக்கி, இவன் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பொறுக்கி. நான் என்னைக்கிடா போனேன்? ஏன் சாவா தக்கல்ல புப்பனே? ஆண்டவரா இயேசுவே கர்த்தரே, இந்த பாவப்பட்ட உன் செல்ல பிள்ளைய இந்த சாத்தானிடம் இருந்து நீ காப்பாத்துவாயாக. அல்லோலியா அல்லோலியா அல்லோலியா. போ, எனக்கு ஒண்ணு ஆளப்பா. இவன் உயிரோட இருக்கான். டேய், இவன் உயிரோட தான் இருக்கேன், வேற யார சுட்டேன்? சார் யாரு? சரண்ராவ். சரண்ராவ்னா பொறுமையா தெளிவா சொன்னதை கேட்டு நாங்க ஊருக்கு போலாம்னு முடிவு பண்ணிட்டோம். வாஜலம் போலாம். என்ன சார், ஒரு சுமால் ரெக்வெஸ்ட். பூவா தலையா போட்டு பார்ப்போம். பூ விழுந்தா பொண்ணு உங்களுக்கு, தலை விழுந்தா பொண்ணு எனக்கு. தலை விழுந்துருச்சு, பொண்ணு எனக்குத்தான். என்ன அது மூஞ்சி சின்னதாயிடுச்சு. பூவா தலையா போட்டு பாக்குறதுக்கு இது என்ன கிரிக்கெட் மேட்ச் ஆடா? அப்படியே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்டி கிளம்ப இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமா முடிச்சு அனுப்புங்க. நான் போய் சீட்டு பிடிச்சி வைக்கிறேன் மச்சான். சார், அவன் கோவக்காரன். பாத்து அடி, நீ கோவக்காரடா, நீ கோவக்காரடா. நண்பன் தங்கமானவன் சார், அவனுக்காக என் உயிரியே கூட கொடுப்பேன் சார். டேய் டேய் டேய், சீ, பஸ்ஸுக்குள்ளே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிங்களா? டேய் சீ, பக்கத்துல உட்காராத, தள்ளி உட்காரு. ஏய், சொல்லாத. டேய்,
என்னடா இந்த அடி அடிச்சிருக்கா? நீ அவனை சும்மாவா விட்ட? நீ சும்மா தான வந்த? நான் அடிச்சிருப்பேன் மச்சான், ஆனா அவன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தான், அதான் விட்டான். நல்லா பேச கத்துக்கிட்டடா மனுஷனாடாவ. மாப்பிளைய கடத்துறோம், கல்யாணத்தை நிறுத்துறோம். மறுபடியும் இலையெல்லாம் சீக்கிரம் போடுங்கடா அண்ணா, அங்க உங்களதான் தேடுறாங்க சீக்கிரம். சாரி, டேய் நீ என்னடா மாப்பிள்ள மாதிரி பலபலான்னு இருக்க? டேய் நீதான மாப்பிளைய கடத்துறான், கல்யாணத்தை நிறுத்தணும் சொன்ன. உன் பேச்ச நம்பிதான் நான் அப்படி மாப்பிள்ள கட்டப்பல வந்து நிக்கிறேன். நீ இல்லையே, உன் ஸ்பீச் சரியில்லையே. ஓ அதுவா? அன்னைக்கு ஏதோ நீ அடித்தாங்காம அழுதுட்டு இருந்த, ஆறுதல் படுத்துறதுக்காக அப்படி சொன்ன, அது போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? அப்ப அவளுக்கு நான் மாப்பிளைய ஆகவே முடியாதா? தோணா மாப்பிளைய கூட ஆக முடியாதுடா, நீ சரிபட மாட்டே. டேய் டேய் இங்கடா, இத ராவ அடிச்சுட்டு கல்யாணத்தை ஓரம் பண்ணு, வேடிக்கை பாரு. ஓகே வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதை ஏத்திட்டு வர்றேன்டா. அண்ணே திருவான்மீர் போனே. ஆ போலாம் சார், பிரின்சிபல் டியூட்டி முடிஞ்சுனா அந்த கேட்ல அவனை மாத்திரி இங்கே நான் பார்த்துக்கேன். பாடுங்க பாடுங்க பாடுங்கண்ணே. இந்தாங்கண்ணே. டேய் போன் மேல போன் போட்டு என்ன வர சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு டிவியில கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருக்க, எதுக்குடா வர சொன்ன என்னைய? போர் அடிக்குதுன்னு போன் பண்றவன் ஃப்ரெண்டு, பீர் அடிக்கலான்னு போன் பண்றான் பாரு, அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்குதான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் மச்சான். கேளு. அது லவ் மேரேஜ் நல்லதா அரேஞ்ச் மேரேஜ் நல்லதா? சாகணும்னு முடிவு பண்ணிட்டா தூக்கு மாட்டி செத்தானா, தூக்கு மாத்திரை சாப்பிட்டு செத்தானா? கரெக்டா சொன்ன மச்சான். ஒரு ஆம்பளை தனியா சந்தோஷமா வாழலாம், ஒரு பொம்பளை தனியா சந்தோஷமா வாழலாம், ஆனா ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒன்னா சேர்ந்து சத்தியமா சந்தோஷமா வாழ முடியாதுரா. இப்ப இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? நான் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ண போறேன். டேய் கல்யாணம் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, டைவர்ஸ் பண்ற அளவுக்கு உனக்கு அவளுக்கு என்னடா பிரச்சனை? ஃபர்ஸ்ட் நைட்டை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட்லேருந்தே சொல்கிறேன்டா. மாப்பிள்ளனா 9 மணிக்கே டான்னு பெட்ரூமில் போய் உட்காந்துட்டேன், 10 மணி ஆச்சு பொண்ணு வரல, 11 மணி ஆச்சு வரல, 12 மணிக்கு வந்தாளா? வேலைக்காரி வந்தா. அம்மா ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்களா, வர்றதுக்கு காலையில் ஆகுமா, உங்களை கதவை மூடிக்கிட்டு படுக்க சொன்னாங்க. அவள் மூட சொன்னது கதவு மட்டும் இல்லை மச்சான், என் பிஞ்சு மனசையும் தான். ராத்திரி பால் சும்போட வர வேண்டியவ, காலையில காபி கப்போட வந்தா. இங்க பாருங்க, இப்பதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உங்களை நான் புரிஞ்சுக்கணும், என்ன நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாதான் சொல்லிட்டாளா? அது கூட பரவாயில்லடா. அன்னைக்கு என்ன திருமணம் நடந்தது? என்னாச்சு? கத்துக்கோங்க. இந்த டாப் ஓபன் பண்ணிட்டு யூரின் போயிட்டு இந்த ஃப்ளஷ் அமைக்கினா அதுவே தானே க்ளீன் பண்ணிக்கும், புரிஞ்சுதா? ஒன்று ரெண்டு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல மச்சான், ஒன்றுக்கு போகிறதுக்கெல்லாம் சொல்லித்தரடா. நீயே சொல்லு மச்சான், நம்ம ஊரில் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் செவத்தில் எப்படியெல்லாம் ஒன்று கடிப்பேன்? பின்ன நீ 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒன்றுக்குள்ளேயே ஒலிம்பிக் ஆடுவியடா. கட்டின புருஷனுக்கு கிஸ் அடிக்க கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல, பிஸ் அடிக்க கற்றுக் கொடுத்துருக்காளே. வாட் நெக்ஸ்ட்? சக்தி ராகுலுக்கு பர்கர் கொடுத்துருங்க, அவன் பசி தாங்க மாட்டான். அப்புறம் ஈவினிங் ஃப்ரிட்ஜில் பால் வச்சிருக்கேன், சூடு பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் ராகுலுக்கு வீட்லயே இருக்கிறதுக்கு போர் அடிக்கும், வெளியில எங்கேயாவது ஷாப்பிங் கூட்டு போங்க. ஓகே, இந்த சீப் அப்படி க்ளீன் பண்ணிடுங்க. யாரு மச்சான் அந்த ராகுல்? அவங்க அக்கா பையனா? அவ வளர்க்குற நாய். ராகுலுக்கு பால் வச்சிருக்கான், பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்றாளே தவிர, கண்ண புருஷனுக்கு சோறு வச்சிருக்கேன்னு சொல்றாளடா. விடு மச்சான், உன் பொண்டாட்டியாவது நாய்க்கு பால் வச்சிருக்கேன் பர்கர் வச்சிருக்கேன்னு சொல்றா. சில பொண்ணுங்க நாயவே வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. கிராமத்து பொண்ணுங்களுக்கு பேய் பிடிக்கும், சிட்டி பொண்ணுங்களுக்கு நாய் பிடிக்கும்.
இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது மச்சான். வா. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியாக சீட்டு விளாண்டுருந்தேன் மச்சான். அப்போ சரி தம்பி, நாளைக்கு விளாட்லாம், போதும். அண்ணா மணியாச்சு, மோட்டர் போட்டு தண்ணி ஊத்தணும், நான் வரேன். மச்சான் வீட்டு உட்கார்றா? இல்லை மச்சி, கார்டனில் தண்ணி விடணும். என்னடா நீ? ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் சமைச்சிடுறேன். ரெண்டு பேர் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லை இல்லை, நீயே சாப்பிடு. நான் அப்போவே மீன் சமைச்சு சாப்பிட்டுட்டேன். மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வந்தீங்களா? மார்க்கெட்லையா? அதான் அந்த தொட்டியில் அவ்வளோ பெரிய மீன் வளர்த்திய, அதை எடுத்து உரிச்சு பொறிச்சு சாப்பிட்டேன். தொட்டியில இருந்து வாஸ்து மீனியா சாப்பிட்டீங்க? வாஸ்து மீனா அது? நான் வஞ்சர மீன்ல நினைச்சேன். அந்த மீன் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம். என்னது, ஒரு மீன் 1.5 லட்சமா? அவ்வளவு டேஸ்டா இல்லையே. கடைக்காரன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். எங்க ஊர் ஏரி மீனை ஏலம் விட்டாலே 1 வருஷத்துக்கு 1 லட்சம் தான் போவோம். மிலடி சிட்டிகள் இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிறாளே. Do you know what you have done? Are you an idiot? Vastu meenku vanjara meenku vidyasam theriyadu. Do you know how much this fish is worth? Fire him or you're a complete moron like you. Bloody illiterate country brute. பாவம் மச்சான், நீ இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப அவமானப்படுற. டேய், தமிழ்நாட்டில் பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். அப்புறம் என்னாச்சு? எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பண்ண? இங்க பாரு, ஒரு மீனை சாப்பிட்டதுக்கு அப்படி திட்டினல்ல, இப்ப 1 கிலோ மீனை வாங்கி தொட்டிக்குள்ள போட்டிருக்கேன். இப்ப சந்தோஷமா? வாஸ்து மீனை சாப்பிட்டதும் இல்லாம பால மீனை வாங்கி தொட்டில போட்டுட்டு என் வீட்டையே மீன் மார்க்கெட் மாதிரி நார் அடிச்சுட்டு இப்ப சந்தோஷமான்னு கேக்குறியா? ஐயோ, 500 ரூபாய் மீன் பண்ணிட்டிய? இப்படி தினம் தினம் அவகிட்ட பல்பு வாங்கிக்கிட்டே இருக்க மச்சான். மச்சான், உனக்கும் உன் பொண்டை அடிக்கிற நடுவுல சின்ன சின்ன பிரச்சனை, அதை என் நட்பை வச்சு சரி பண்ணிடுறேன். சரியா, இந்தா போட்டு விடு. இந்த சிச்சுவேஷனுக்கு சரக்கு மட்டும் பத்தாது மச்சான். பின்ன சாங்கும் வேணும். பாடிடுவான். திவ்யா, திவ்யா, யார் வந்திருக்கான்னு பாத்தியா? என்ன மச்சான், பார்த்துட்டு பேசாம போறா? வரேன். திவ்யா, வீட்டுக்கு வந்தவங்களை வான்னு சொல்ல மாட்டியா? அவன் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அவன் பார்த்தாலே அவர்ஷனா இருக்கு, அவன் அனுப்புங்க. ஐயோ, நான் கூப்பிடல, அவனா தான் வந்தான். வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி போன்னு சொல்ல முடியும்? என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல அவனை வெளியே அனுப்புங்க. அவனை பார்த்தாலே வாமிட் வாமிட்டா வருது. ஏய், அவன் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கான். ஒரு வாரம் தங்கிட்டு அப்புறம் போயிடுவான். அது வரைக்கும் இருக்கட்டுமே. ஓ காட், 1 வீக்கா? நோ வே. அவன் பேச்சும் அவன் கெட்டப்பும். இங்க இருக்கிறது டபுள் பெட்ரூம் தான். ஒண்ணுல நீங்க இருக்கீங்க, இன்னொன்னுல நான் இருக்கேன். ஹால் சும்மா தானே இருக்கு? ஹால்ல ராகுல் படுப்பான். ராகுல் கூட தூங்கி இவன் டிசீஸ்லாம் ராகுலுக்கு பரவிடுச்சுனா? சரி, நான் அதான் சொல்லி சமாளிக்கிறேன். மச்சான், அதான்டா இந்த மட்டன் கிட்டன்லாம் எங்க வாங்குறதுன்னு கேட்டுட்டு இருந்தா. நான் நல்லா நெய் போட்டு கேட்டுட்டியா? ஓ, எல்லாமே கேட்டுட்டியா? ஐயோ மச்சான், நான் அவகிட்ட எப்படியா? நான் என்ன பறவை காய்ச்சல் வந்த பண்ணியா? ஏன் டிசீஸ்ல உங்க நாய்க்கு ஒட்டிக்கிறதுக்கு? உன் பொண்டாடிக்கு என்ன பார்த்தோன்னா வாமிட் வாமிட்டா வருதாமா? பார்த்தோன்னா வாமிட்டு வரக்கு நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா? டேய், நான் பேசி சரி பண்ணிடு. இனிமே நீயே சொன்னாலும் நான் இந்த வீட்டில். பேசாம விஷத்தை வாங்கி கொடுத்து கொண்டு. நீ ஏண்டா கலங்குற? அவ தங்க வைக்கலடா, இதே பிளாட்ல நான் உன்னை தங்க வைக்கிறேன்டா. தம்பி, நீ ஏன் ரூம்ல தங்குறதுல எந்த வித ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ராத்திரி 12 மணிக்கு மேலதான் விஸ்வாயர் ஆபீஸ் முடிஞ்சு இங்க வருவாரு. அதுக்கு மேலதான் நீ இங்க வரணும். வந்துடலாம். சேட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாக்கிங் போவார். சரி, அதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிடலாம். இதுக்கு நடுவுல நீ எவ்வளவு மணி நேரம்னாலும் தூங்கிக்கலாம். இதுக்கு நடுவுல 1 மணி நேரம் தானே இருக்கு? அதான் 1 மணி நேரம் இருக்குலடா. டேய் அண்ணிடா, வணக்கம். இது மட்டும் தான்டா கேட்காமையே கிடைக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி. சைடி சுங்க, அப்ப நான் எடுத்துட்டு வருவான். எடுத்துக்கிட்டு வரங்க. ஒரு வாட்சுமினே உன் பொண்டாட்டி அடிச்சு கண்ட்ரோலா வச்சிருக்கியா? நீ என்னைக்காவது உன் பொண்டாட்டி அடிச்சிருக்கியா? இல்லையடா. சில பொண்ணுங்க அணைச்சு அடங்குவாளுங்க, சில பொண்ணுங்க அடிச்சாது அடங்குவாளுங்க.
இதுல உன் பொண்டாட்டி இரண்டாவது ரகம். பொண்டாட்டி அடிக்கிற தப்பு இல்லையாடா? பசங்க தப்பு பண்ண வாத்தியார் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்க. நீ உன் பொண்டாட்டிய அடி, அப்பதான் அவன் கண்ட்ரோலுக்கு வருவான். இன்னைக்கு நான் அவளை அடிக்கிற அடியில அவன் அடிமை ஆகணும். வரண்டி, இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கு. ஏய் சீமா, ராகுல் கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது? ஏய், உனக்கு புருஷன் கூட எப்படி நடந்துக்கணும் தெரியாது? நாய் கூடவே சாப்பிடுற, நாய் கூடவே டிவி பாக்குற, நாய் கூடவே படுகிற. அதுக்கு நீ நாய் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்லடி. நாய் நானே சொல்லாத. அப்புறம் அதுக்கு ராகுல்னு பேர் இருக்கு. இன்னொரு வாடி நாய்னு சொன்ன கொன்னுடுவேன். ஏய், நீ என்ன கொல்லுவியா? நான் உன் நாய கொன்னுடுவேன். ஏய், ஏய் ராகுலை அடிக்கிற? ஆமாண்டி, புருஷனே அடிக்கிறியா நீ? என்ன நினைச்ச? எங்க போனாய? சொல்றா மச்சான், நீ சொன்ன மாதிரி அவளை அடிச்சிட்டேன்டா. வெரி குட். இதே மாதிரி டெய்லி காலையில ரெண்டு அடி, மத்தியான நாலு மிதி, ராத்திரிக்கு ஆறு குத்து. சூப்பர். பொண்டாட்டி உன் கண்ட்ரோலுக்கு வந்துருவா. டேய், டெய்லி அடிக்கவா? ஒரு அடிக்கு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாடா. கண்ணை துறக்கல, மூச்சு வருதான்னு பார்த்தா வரல. கை கால் ஜில்லுன்னு இருக்கு, எனக்கு பக்குன்னு இருக்கு. டேய், செத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. டிப்ஸ பப்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டானே, இப்படி பப்பே மாதிரி எடுத்துக்கிட்டானே. எங்க ஆளை காணா? விரட்டி விரட்டி அடிச்சிருப்பான் போல இருக்கே. வீடே கந்தரகோலமா கிடக்குது. இவ்வளவு கோபத்தை வச்சுக்கிட்ட இவ்வளவு நல்லா அமைதியா இருந்தேன். எங்கடா, என்னடா? டேய் ஆத்தடி ஆத்த, மச்சான் மச்சான், டேய் டேய், என்னடா மச்சான்? சரி, அழுவாத அழுவாத. இங்க பாரு, முத கொலையில அப்படித்தான் இருக்கும். கோன் இருக்கு, ரம்ப இருக்கு, அப்படியே பீசி பீசி அறுத்து உள்ள போட்டு மூட்டை கட்டி கூவத்துல தூக்கி போட்டு போயிடலாம். எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, பாடி எங்க? பாடியா? ஏண்டா, உனக்கு போன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியா ஒரு தடவை உயிர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலான்னு இவ்வளவு உண்டு தண்ணி எடுத்து தெளிச்ச மச்சான். ஓ காட், அப்ப அவதான் ஒண்ணு அடிச்சிருக்கா? ஏண்டா இவ்வளோ நேரம் அதைத்தானடா சொல்லிட்டு இருந்த மச்சான்? இனிமே தான் மச்சா நீ சேஃப்டியா இருக்கணும். பொண்டாட்டு புருஷனை ஒரு தடவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க, தென்னந்தன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இனிமே வீட்டில் இருக்கப்ப நீ என்ன பண்ற? மண்டையில ஹெல்மெட் போட்டுக்கிறேன், காலுக்கு பேட் போட்டுக்கிறேன், கைக்கு கிளவுஸ் போட்டுக்கிறேன், முடிஞ்ச அப்டம் காடு வச்சுக்க. ஏன்னா அவன் எங்க வேணா அட்டாக் பண்ணுவான் மச்சான். கண்ணத்தோட நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். அவன் மேல பயிரங்காம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறான். வா போலாம் மச்சான். அவ வந்துட்டா போல இருக்கா? போ போ போ. நீ போ மச்சான். நானா? போறீண்டா, இரு இரு, சேஃப்டிக்கு வச்சுக்கோ மச்சான். நான் உன் பொண்டாட்டியா, எமோஷனல் பர்ஃபார்ம் பண்ணிட்டுனா உனக்கு எது வருத்தம் இல்லையா? வருத்தமே பட. நான் அவளாண்டு பாக்குறேன்டா. என்னாச்சு நடந்து விஷயத்தை எடுத்து பக்குவமா சொல்றேன் வந்துகிட்டே இருக்க, நமக்கு தெரியாத லாவா அதானே? ஹலோ, சரி சார், பாத்து போங்க சார். சின்ன சாமி, நீ கூட வந்திருக்கிற சார்?
நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் சார். ஏமா உன்ன அடிக்கிறதுக்கு இவன் தான் ஐடியா கொடுத்தானா? ஆமா போட்டு விட்டா. நீ உன் பொண்டாட்டி அடிச்சியா சார்? என் மேல எந்த தப்பும் இல்லை சார். அவன் தான் என்ன அடிக்கிறா. கோவம் வந்தா மெதிக்கிறா, அப்புறம் அடிக்கடிக்கு அடிக்கிறா. பொண்டாட்டி புருஷன் அடிச்சா அது கேசு கிடையாது, ஆனா அதுவே புருஷன் பொண்டாட்டி அடிச்சா அது கேசு. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வாய் சண்டையா இருந்துச்சா? இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் கை சண்டையா மாறிடுச்சுன்னு உன் பொண்டாட்டி சொல்றாங்க. இவ்வளவு பிரச்சனை இவன் தான் காரணம்னா உன்னை விட்டுட்டு இவனை தூக்கி உள்ள வச்சிருவேன். இல்ல எல்லா பிரச்சனையும் நீயே தான் காரணம்னா உன் மேல கேச போட்டுருவேன். என்ன சொல்ற? எங்க கைய காணா சார். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அதுல மூணாவது ஆள் வர்றது தப்பு தானே சார்? தப்புதான். நீ பண்ண தப்புதான் மச்சான். எனக்கு நண்பனா சட்டமானா எனக்கு சட்டம் தான் முக்கியம் சார். ரூல்ஸ் படி நீங்க இவன் மேல என்ன நடவடிக்கை வேணா எடுத்துக்கோங்க சார். எது என்னமா? உன் புருஷனே ஒத்துக்கிட்டா விட்டுலாமா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கா? பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருக்கான். ஒரு நாள் அது ஸ்டேஷன்ல இருந்தாதான் அந்த பயம் வரும். நீங்க கேஸ் போடல, உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். இவனுக்கு இவதான்டா கரெக்ட். திமுரு பிடிச்சி தம்பி, உன் பொண்டாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. உன்னை உள்ள தூக்கி வைக்கிற தர ஒரு வழி இல்ல. எஸ்ஐ சார், தம்பி அவனா நம்பர் சொல்லி கூட்டு போ. வாங்க சார். என் ஃப்ரெண்டை மறந்துடாதீங்க. டேய் சார், நீ எங்க போற? இறா. ஆரம்பிச்சுட்டேன். நம்மளும் சட்டையை கழட்டிட வேண்டியதே. நீ சட்டையை கழட்டுற? நீங்க மீசையை கழட்டுனா என் சட்டையை கழட்டிடுவேன்னு தெரியும். அதே நானே கழட்டிட்டேன். ஒரு கப் காபி கூட குடிக்க முடியாத அளவுக்கு பிபி இருக்குது. இதுல நான் எங்க தம்பி ஒண்ணு அடிக்கிறது? எஸ்ஐ எல்லாம் நீ செஞ்ச பாவண்டா. தம்பி ரெண்டாம் நம்பர் செல் கூட்டு தம்பி. I am Robo, Inspector Muthukar Pandiyanoda boss. என்னோட speed 1 terahertz. என்னோட memory 1 terabytes. நீ ரோபோவ டிவில பாத்துறப்ப, தியேட்டர்ல பாத்துறப்ப, யூடியூப்ல கூட பாத்துறப்ப, நல்ல பாத்துறியா? பாரு போ. வாங்கி அடிச்சா 1 டன் weight ஆ. பாக்குறியா? 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 மொட்டை திவா கட்டதியோடா. தப்ப. ஆவே அடிக்கிறதே தாங்க முடியாது. ஒரு ரோபோ வேறயா. சாரி ஒரு வார்த்தை என் மருமகன் சொல்லியிருந்தா அவர் விட்டுருப்பாரு. உள்ள வச்சதை உங்க பொண்ணு தான் மாமா. ஓ சாரி, வாங்க வீட்டில் போய் பேசிக்கலாம். இல்லை நான் வரல மாமா, ப்ளீஸ். எனக்கா சார் இந்த ரிப்போர்ட் சைன் பண்ணு. அதெல்லாம் வேணாம் சார். மச்சான் வா ஹாஸ்பிட்டல் போகலாம். என்ன கையா, உன் பொண்டாட்டி காட்டு கொடுத்தப்ப கூட கவலைப்படலடா, ஆனா நீ போலீஸுக்கிட்ட போட்டு கொடுத்த பத்தியா இன்சைடு பிளட்டு கொதிக்குதுடா. இதை பார், இது வரைக்கும் உன் நண்ப சின்ன சாமியை நீ நண்பனரம் பார்த்துருக்க, எதிரியா பார்த்தது இல்லைல்ல. இனி பாப்பாடா, இனிமே நீ தாண்டா எனக்கு துரோகி, நான் தாண்டா உனக்கு விரோதி. கோ கோ தவுசை.
சார், ரெசிக்னேஷன் லெட்டரா? நான் பண்ணலையே. நீ பண்ணலப்பா, நாங்கள் தான் உன்னை பண்ண வைக்கிறோம் சார். பட் நான் ஒன்றும் பண்ணலையே சார். அதே தானப்பா எல்லாரும் சொல்கிறாங்க, ஒரு வாரமாக ப்ரெசன்டேஷன் தரலையா சார், முடிச்சிட்டு நாலு ப்ராஜெக்ட்டுக்கு சோர்ஸ் கோட் எழுதிருக்கேன். ப்ரோக்ராமிங்னா என்னன்னு கேட்குறேன். நீ காலை 9 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுறேன் சார். டைமுக்கு வர டைமுக்கு போகிற கேப்பில் என்ன பண்ணுற சேமி? சார், ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் சார், ப்ளீஸ் சார். இங்கே பாருக்கறண்ணா, உன் பேரை சிஸ்டம்லேருந்தே தூக்கியாச்சு.